ஹாய் கைஸ், நீங்கள் நான் பார்க்க போகிற டப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலவன்ஸ் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் ஆன்சர் டு தி கொயரி அப்படின்ற ஒரு டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டப் ரொம்ப ரீசன்ட் டப் தான். ஸோ இந்த டப் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் கொயரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பேஜிலோட இருக்குல்லையா, ஸோ அதுதான் சோர்ஸ் பேஜ். ஸோ இதுக்கு ரெண்டு உள்ள ரிலேட்டிவ் வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பேர், ஸ்போர்ட்ஸ் டீம் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் கொயரி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஃபுல் பர்க் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு டீம் நேமு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த சப்மிட் கொடுத்துட்டேன். அந்த சைன் ஆன் பாருங்கள், என்பிஏ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கொயரிக்கு சோர்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் பேஸ்கெட் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கு நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸ் கொயரி ஆன்சர் நாட் ரிலேட்டட் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது மாதிரி கொயரி நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்க்கலாம், ஆங்கிள்ஸ் மோபி அப்படின்னு இருக்குது. ஸோ அண்ட் தென் சோர்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் தேர்ட் ஆப்ஷன் வரும், நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவு மென்ஷன் பண்ணி கீழே கொடுத்துருப்பாங்க. மோபின்றது மொபைல்ஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்திருந்தா ஓகேவா. ஸோ கொயரி மட்டும் நாட் ரிலேட்டடாக இருந்தால், ஸோ இது மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயரை பற்றி நியூஸ் அது மாதிரி ஆர்டிகல்ஸ் எதாவது வந்துச்சுன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் கொயரி ஆன்சர் நாட் ரிலேட்டட் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக்கு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேஸ்கெட் பால் எஸ்டடி அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் கொயரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் சப்மிட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆன்சர் கரெக்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் ஸ்கோர்ஸ் ஆஃப் தி ஓலா மிஸ் ஃபுட்பால் கேம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் தென் ஆன்சர் கரெக்டு. அண்ட் தென் டோலர் மற்றும் ஸ்கோர் த லாஸ்ட் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் ஆன்சர் கரெக்டு. அண்ட் தென் ஸோ இது மாதிரி வந்தால் நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, நான் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, கொடுத்துருக்க கொயிரி, அந்த கொயிலில் பார்த்தீங்கன்னா அன்னோன் லாங்குவேஜ் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் அதர் ஆப்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். அதான் இங்கிலீஷ் தவிர வேறு அதர் லாங்குவேஜ் எது வந்தாலும் நம்ம அதர்ன்னு கொடுக்கணும். அண்ட் தென் ஸோ இதுக்கு நான் ஸ்போர்ட்ஸை பற்றி கொடுத்துருந்தாங்க, நான் எஸ்என் கொடுத்தேன். அதர்வைஸ் இது ராங் ஒன். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் கொயிரி நாட் ரிலேட்டட் இருக்குது ஸ்போர்ட்ஸ், பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் பேஜ் ரிலேட்டட் தான் இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சமைக்க கொடுத்துட்டேன். அண்ட் தென் இந்த வீடியோ சொல்ல இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதனோட குவாலிஃபிகேஷன் வீடியோ நான் குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.